Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, good evening. Welcome to everybody. நீங்க பாத்துக்கொண்டிருக்கிற பெப்பர்ஸ் டிவி டகுல்.com. நான் உங்க சிக்க. நான் உங்க மொக்க. வார வாரம் ஒரு வித்தியாசமான காமெடி கொடுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு பண்ண போற காமெடி என்னன்னா, அதாவது ஒரே பெயர், ஒரே புகழ், ஒரே விருது, அதுதான் அஜித் அவார்ட்ஸ். அதாவது எங்களுடைய குழுவினர்களை கூட்டி கொண்டு சென்று தெரு தெருவாக, ஊர் ஊராக, வீதி வீதியாக, சந்து சந்தாக, பொந்து பொந்தாக மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு அதிலே மைக் செட்டை கட்டி கொண்டு அமைதியாக தூங்கி கொண்டிருக்கும் மக்களை தொந்தரவு செய்து எழுப்பி அழைத்து வந்து ஓட்டு போட்டு விருது வழங்கும் விழாதான் எங்களுடைய அஜித் அவார்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஷூட்டிங் எல்லாமே நிறைய ஆக்டருக்கு வந்து நிறைய கிஃப்ட் கொடுப்போம், அது கொடுப்பேன். காலைல கையில் வந்து கூட்டு வந்து இங்கே வெறும் போக்கையை மட்டும் கொடுத்து அனுப்புங்க, அதே கரெக்டுங்க. அதுதான் எங்கள் அஜித் அவார்ட்ஸ். அதுக்கப்புறம் மேகி அவார்டு எப்போ கொடுக்க போறீங்க? உங்களை மேடையில் நிற்க வைத்ததே தவறு. நீங்கள் மேடி அவார்ட் கேட்பது மிகப்பெரிய தவறு. தயவு செய்து சென்று விடுங்கள் மேடி. ஏய் சுமாரு சுமாரு சுமாரு. ஏய் குமாரு மூடிக்கிட்டு சுமாரு. அதாவது நாம் இப்பொழுது நிகழ்ச்சிக்கு சென்று விடுவோம். சென்று விடுமா? சென்று விடுவோம். ஒரே புகழ், ஒரே பெயர், ஒரே விருது, அதுதான் அஜித் அவார்ட். எல்லாருக்கும் வணக்கம் கண்ணே. ஒரு பெயர், ஒரு புகழ், ஒரே விருது, அதுதான் எங்க அஜித் அவார்ட்ஸ். என்னடா பிபி நாத் பேசுனத நான் பேசுறேன்னு பாக்குறீங்களா? அதுதான் இல்ல, அவன் வாயா போயா நிகழ்ச்சிக்கு போயிட்டான். இனிமே இங்க நான் தான் ஓட்ஸ், தெரியா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விருது எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆக்டர். அது வழங்கத்துக்கு யார் வரா தெரியுமா? 1960 பெஸ்ட் சப்போர்ட் ஆக்டராக ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வரப்போறார். யாருன்னு பார்ப்போமா? மிஸ்டர் எம் ஆர் ராதா. வாங்க சார். வணக்கம். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் கண்ணே. நல்லா இருப்பேன். இருக்கிற இடம் அப்படி இல்லை. இந்த எப்படி என்ன சொல்லணும் சார்? இந்த அவார்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். யார் அவார்டு கொடுப்பாங்கன்னு அவன் காத்து நிற்கிற நேரம் இது. இந்த நேரத்தில் வந்து இதை பற்றி நான் சொன்னேன்னு ஒரு கூட்டம் உட்காந்து இருக்குது. எவன் கொடுப்பான், எவன் வாங்கலான்னு. அதில் நான் மாட்டேன் பழுது உங்களுக்கு. நான் எப்போ நல்லவங்க பக்கம்தான் வருவேன். பரவாயில்ல, அதனால் வந்திருக்கேன். உன்னு கூட அவார்டு கொடுக்கலாம்னாலும் நடிக்கிறியே நீ. ஏன்னா உன் பேச பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாதிரி இது. இந்த மாதிரி பேசுகிற அழகு லுக்கு வேணும், புரியுதா? உன் நல்லா பேசுகிறேன். யார் தரணும் அவார்டு? கண்ணே கம்பே, ஏன் வராது? ஏன் ட்ரை பண்ணுறேன்? என்ன சக்கரவர்த்தி வயசுன்னா உன் வயசுன்னா அவர் பெரிய ஆள், நீ வந்து சின்ன பையன். இளநா தளத்தில் புதுசாக உள்ளிய உன் சொந்த குரலில் பேச. அப்புறம் திருப்பி ஆப்ரேஷன் வந்துடு போது உனக்கு. இந்த அவார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாமினிஸ்லாம் யாரும் இல்லை, இவர் வின்னர் மட்டும்தான். ஏன்னா எல்லா படத்துலையும் இவர் மட்டும்தான் நடிக்கிறாரு. அதனால லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ணன் ராமையா. நீச்சல் பண்ண பத்தியா சும்மா அப்ப நல்லா நடிக்கிறதுக்கு இந்த அவார்டு இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது காரணமே வந்து என்னோடய டைரக்டர் சார் தான் சார். அதாவது வந்து சாதாரணமாக வந்து நான் இந்த வடப்பழனி ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் சப்போட்டா பழம் வச்சுருந்தவன் சார். இன்னைக்கு எனக்கு பெஸ்ட் சப்போர்ட் ஆக்டர் கிடச்சிருக்குன்னா அது காரணமே அதான் சார். எங்கள் டைரக்டர் பிரபு லெமன் சார் தான் சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் சொன்னார் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, என்னென்னா, நீ எப்படி சப்போட்டா பழம் வித்திருந்தியோ அதேமாரி நான் வந்து லெமன் ஜூஸ் கடை வச்சுருந்தேன். இந்த மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விற்கிறவன், வெங்காயம் விற்கிறவன், பூண்டு விற்கிறவன், இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒரு நடிகனாக ஆக்கி
அவங்களுக்கு ஒரு நல்ல விருதை வந்து என்னால் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி என்னை இந்த படத்தில் கமிட் பண்ணார். இப்போ நான் இந்த இடத்துல இந்த அவார்டை வாங்குகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் சார் தான், அவருக்கு தான் இந்த அவார்டு நான் வந்து சமர்ப்பிக்கணும். ஓகே சார், இப்போ ஏஎம் ஸ்டுடியோவில் சப்போட்டா வித்தன் அப்படின்னு சொன்னீங்க, அந்த சப்போட்டா எப்படி வித்தீங்கன்னு கொஞ்சம் செஞ்சு காட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதை பார்த்து தான் வந்து அவர் வந்து ரொம்ப அட்மையர் ஆகி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாரு. அதனால தான் சார் பண்ண சொல்கிறேன், கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நடிகன்னா அந்த காலத்துல கஷ்டப்பட்டு நடிச்சு வந்தான், சப்போட்டா விக்கிறவனுக்கெல்லாம் அவார்டு தரத்து என்ன கூட்டி நிக்க வச்சு இவனுக்கு என்ன சப்போட்டா நிக்க வச்சுக்கிறேன். என் டயம் பண்ணு, என்ன பண்ண பாக்கலாம். சப்போட்டே 3 10 ரூபா சப்போட்டே, சப்போட்டா 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 சப்போட்டே 3 10 ரூபா சப்போட்டே. சார் வாங்கலையா சார், சப்போட்டே சப்போட்டே சப்போட்டே. சார் சார் போக சார், திருப்பி போய் நீ ஏஎம் ஸ்டுடியோல சப்போட்டா வித்துக்கோங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நல்லா வருவேன். கட்சியா ஒன்று சொல்லிட்டு போடுறேன், நல்ல கலைஞனுக்கு பிரைஸ் கொடுங்க. இப்படி இந்த சப்போர்ட் ஒரு பயா பவர்லாம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, சினி பெல்ட் பேக்கப் ஆகிடும். வரேன். இப்போ அண்ணன் ராமையா வந்து நல்லா சப்போர்ட்டாக வித்தாரு. அடுத்த நம்ம பார்க்க போகிற கேட்டகரி பெஸ்ட்டு கோரியோகிராஃபி. The nominees are Ganesh Master for Motion, second nominee sir Giridhar Master for Saakalaiyil Vizhundhen. The third nominee sir Florence Master for Thirunir Malai. கேட்டகரியில் நம்மளுக்கு 2 வினர்ஸ் இருக்காங்க, அதை அனௌன்ஸ் பண்ண நாயாட பேயாட புகழ் மிஸ் நிலா மாஸ்டர் கம் ஆன் ஸ்டேஜ். கணக்கு தம்பி, வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாஸ்டர். ரைட், இந்த குழந்தைங்க ஆடணும் இல்லை, என்னுடைய பிள்ளைங்க தான். ஆமாம், எல்லாருடைய சாயில் அப்படியே பார்த்துருப்பேன் நீ. சரிங்க, என்ன பார்க்காத அந்த ஸ்டெப்ஸை பார்த்து குழந்தைங்க நடந்த சூப்பராக பண்ணாங்க. வின்னர்ஸ் யாருன்னு தெரியுமா மாஸ்டர்? அது நீயே சொல்லு, நான் சொல்றது நீ தான் சொல்லலாம், நிற்க வச்சுருக்கேன். ஓகே மாஸ்டர், வின்னர்ஸ் 2 பேர், அதாவது கீதர் மாஸ்டர் அண்ட் கணேஷ் மாஸ்டர். சூப்பரா ஆடினாங்க, நான் எதிர்பார்க்கவில்லை. நீ தம்பி கிழி கிழி கிழின்னு சூப்பரா. அக்கா நான் கிழிக்கல, நீங்க ஸ்டேஜை குடிஞ்சு தொட்டு கும்பிட்டீங்களா அப்ப கிழிஞ்சிச்சு. பையன் சொல்லக்கூடாது, நீங்க நல்லா வருவீங்கடா. நான் உன்னை எதிர்பார்க்கவில்லை, நான் எதிர்பார்க்கறத விட நீ ரொம்ப அற்புதமா பண்ணடா. புதுசா வேலைக்கு என்னங்க, ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு சொம்பு கொடுக்குறீங்க? சொம்பு ஒண்ணுதான், ஆனா ரெண்டு பேரும் பிரிச்சு பார்க்க விரும்பல.
ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணா நினைச்சிட்டு இருக்கு, ரெண்டா வாங்கிட்டீங்க. ஓகே கால் ரெடி பண்ணி கேமரா பண்ணுங்க. போடு 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 போடு. அருமையான தருணம் இது. உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். ஆ கேளுங்க. அந்த ஸ்டெப்பு எப்படி பிடிச்சிங்க? ரொம்ப அற்புதமான ஸ்டெப்பு. அது வேற ஒன்றும் இல்லை சார். சொல்லுங்க சார். அதாவது ஒரு நாள் வந்து நான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன். அப்போ நல்லா தூக்கம் எனக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு மூணு நாள் ஊற வச்ச லுஞ்சின்னு நினைக்கிறேன். அது அதை கட்டினி உக்காந்துருந்தேன். திடீர்னு உள்ள நம்ம 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 ஏதோ ஒன்று ஊறிச்சு என்னடான்னு பார்த்து லுஞ்சி அப்படி ஒதுருனா கரெக்டாக மூச்சு ஒன்று கீழே ஊந்துது. இப்படி ஒதுருனே அந்த பாருங்க டேரக்டர் பார்த்துறாரு. பார்த்துட்டு ஸ்டெப்பு நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்போ போட்டு அந்த ஸ்டெப்பு ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை சார். நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க ஸ்டெப்பும் சான்ஸ் இல்லை சார், செம்மையா இருந்தது. உங்க ஸ்டெப் எப்படி பிடிச்சிங்க அதை நான் சொல்லணும். இந்த அந்த ஸ்டெப் தான் சார். அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஷூட்டிங் நடந்துட்டு இருந்து இல்லையா, அது நடந்து போகிற காலேஜ் இருக்கு தான் இந்த கோரியை போனாங்க. காலேஜ் போனும்போது அங்கே ஃபிகர்லாம் கொஞ்சம் வந்திருந்தாங்க. டப்பு நப்புன ஆரோ குளரில் அங்கே போயிட்டு வந்தவா ஸ்டெப் போட ஆரம்பித்தேன். டப்புனு அங்கே தான் பண்ண போல போலீஸ் பார்த்துட்டா போல அவங்க லட்டி எடுத்து டப்புன்னு முட்டி அச்சா போல சார் அடிக்காதீங்க என்ன, டப்பு இன்னொருத்தன் சைடில் விட்டான், டப்பு சார் அடிக்காதீங்க என்ன. அப்புறம் ரெண்டு பேரும் டப்பு டப்புன்னு அடிச்சோடனே இப்படி இப்படின்னு அடிச்ச முடியல தோத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அடிச்சு தோத்த ஆரம்பிச்சு நான் அந்த முடிவு ரெண்டு சைடு தத்துன்னு அப்படியே ஓடினேன். இதே ஓட்டு இப்படி ஓடியா அந்த சைடு எங்க கோரியா நடந்துட்டு இருக்குது. பசங்களாம் பார்த்துட்டு மாஸ்டர் புது ஸ்டெப் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்டெப் எல்லாரும் போட்டுருந்தாங்க. சூப்பர் சார். பட் இன்னொரு ஸ்டெப் ஒன்று போட்டீங்களே படுத்துட்டு, அது எப்படி சார்? அந்த முட்டி போட்டு எப்படி பண்ணுங்க? எஸ் சார் அந்த படுத்து அதை நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை எப்படின்னா விளக்கம் கொஞ்சம் கொடுங்க. இந்த ஸ்டெப் தானே சொல்றீங்க? ஆமா சார், ஆமா சார். அது நல்லா பாத்துங்க, எப்படி நல்லா பாத்துட்டீங்களா? அதான் இதே தான். என்ன பண்ண அடிச்சாங்க பாருங்க, அடிச்சோன்னு ரெண்டு நாள் வீட்லயே இருந்து எந்திரிக்க முடியல. உடனே ஒரு ப்ரொடியூசர் டைட்டில் வந்தாங்க, வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப் வேணும் புது படத்துன்னு கேட்டாங்க. அப்போ என்ன பண்ண என்னால் முடியல. முடியாத பட்சத்தில் சார் என்னால் எந்திரிக்க கூட முடியாது அப்படின்னா சார் நல்லா இருக்குனானுங்க. இதுவா சார் நல்லா இருக்குண்ணே? ஆமா சார் நல்லா இருக்குனானுங்க. மரியாதையா போயிடுங்கண்ணே அடிச்சு அடி அந்த மாதிரி கையை தூக்க முடியல காலுக்குண்ணே. இதே சூப்பரா இருக்கு சார், பக்கா சார் நல்ல ஸ்டெப்பு சார். படுத்துட்டே போடுற பல மனுஷனானுங்க அவங்க அதே போட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வா வா வா. உங்க மூணு பேர்கிட்டயும் ஒரு ரிக்வெஸ்ட். நேயர்கள் கேக்குறாங்க, நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படி அவுட்டர் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா அக்கா டான்ஸ் வேணா நாங்க ட்ரை பண்ணுவோம். அக்கா நீங்க நீங்க சொல்லக்கூடாது. பேயாட நாயாட பேயாட நாயாட பேயாட நாயாட பேயாட நாயாட. அடுத்து நம்ம பார்க்க போற கேட்டகரி என்னன்னா நியூ ஃபேஸ் அவார்ட். The first nominees are Surigasan for Valiyapathi. இந்த சூர்யான்றது யாரு? அவன் என்ன கோலம், என்ன குட்டை, என்ன கிணறு, என்ன ஆறு, இப்படி ஒன்றும் தெரியாமல் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. அப்படியே மீறி கேட்டால் அவனை செருப்பாலே அடிப்பேன். The second nominees are Modal for Dandapani. என்ன பாப்பா, பால் சாப்பிட்டியா? மாத்திச்சு ஏதாச்சும் சொன்னாலா? சொல்லுகிறத பிரிச்சு மேய்ஞ்சு போடுறேன். டேய் முனி இங்க வாடா. அவன் அப்பே ஆத்தா மாமே மச்சான் எல்லாரும் தாலி அத்தறிடா, இங்க வாடா. The third nominees are V.S. Raghavan for குறும்பு போட்டை முரட்டு சிங்கம். அதுல பாருங்க தம்பி, புலி பசிச்சாலும் புள்ள தின்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில என் பொண்டாட்டி காலையில கடைக்கு போயிட்டு வர சொல்ல சொன்னா அது போல நேரத்தில் என்ன சொல்றேன்னா ரொம்ப டைட்டா இருக்கு, இங்க போய் ஒரு குசு போட்டுக்கலாமா? இந்த கேட்டகரியில வின்னர்ஸ் யாரும் அனௌன்ஸ் பண்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் டிஆர் மகாலிங்கம். அற்புதமான நிகழ்ச்சி, என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. காலம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் தான் உங்களை பார்க்க முடியவில்லை. நான் என்றால் சிலருக்கு யார் என்று தெரியாது, முகம் மாற்றிருக்கிறது. என் ராகத்தை கேட்டால் நீங்கள் நான் என்று தெரிந்து கொள்வீர்கள். தம்பி
தம்பி, ஏன் மூஞ்சி மாறி ஆகிவிட்டது? சூப்பரா சார் பாட்டு. வாவ் வாவ், வாட் எ சூப்பர் சாங். கடினமான பாடலப்பா. எஸ் சார், ரெண்டாவது ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில், ஆனால் இப்போது பாட்டு என்ற பேரில் கொலை செய்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், தெரிகிறதா? ஓகே சார், இப்போ நியூ ஃபேஸ் அவார்ட் போன வருஷம் நீங்க தான் வாங்குனீங்க. உண்மை. அப்போ ஏன் சார் இப்போ மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லப்பா, யாரோ ரசிகன் போராமை பட்டு கொண்டு இந்த மூஞ்சிக்கெல்லாம் அந்த விருது உண்டா அப்படின்னு வாங்கியதுக்காக ஆசிரியர் முற்றி மூஞ்சி அசிங்கப்படுத்தி விட்டார்கள். ஆனால் இப்போது கொடுக்க போகிற நடிகருக்கு விருது இருக்கிறதே, அவருக்கு முகத்தில் ஊத்தவே வேண்டாம், ஏற்கனவே அப்படித்தான் இருக்கும். அதுதான் நான் இப்போது வந்து கொடுக்க வந்திருக்கிறேன்னு நினைத்து பார்க்கும்போது மனமே வேதனை இருக்கிறதப்பா. ஓகே, இப்போ வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறான். The winners are மோதல் தண்டபாணி. இது சாதாரண சொம்பல்ல, இது ஒரு சரித்திரமே இருக்கிறது. சரித்திரம் உள்ள இல்லையப்பா, இது பின் வரலாறு இருக்கிறது. இதை பாதுகாத்து உன் வாழ்க்கையை நீ பாதுகாத்துக்கொள், புரிதால்? இது துரும்பாலோட இருக்கும், நான் இருப்பா என்று தெரியவில்லை. சார், இந்த அவார்டை வாங்கியிருக்கீங்க, இது ஃபீலிங்ஸை பற்றி கொஞ்சம் ஜனங்களுக்கு சொல்லாமே. தம்பி, எனக்கு கிடைக்காம இந்த தமிழ்நாட்டில் யாருக்கு நியூ ஃபேஸ் அவார்டு கிடைக்கேங்கிறேன். எனக்கு தான் சட்டப்படி கிடைச்சாரோ, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. இந்த முகம் நியூ ஃபேஸ் இல்லைன்னா வேற எந்த முகம் நியூ ஃபேஸ் ஆகிறோம்? சரி, இவ்வளோ நியூ ஃபேஸ் வாங்குறீங்க, எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க இந்த ஃபேஸை? அது வேற ஒன்றும் இல்லை தம்பி, தினமும் காலையில் அரை மணி நேரம், சாயங்காலம் அரை மணி நேரம் முகத்தை தயிரில் ஊறப்படுவேன். ஏன் வாஷிங் மிஷின் ஊறப்படுவேன்? அதுலயே அரை மணி நேரம் ஊறப்படுவேன். அதுக்கப்புறம் சோற போட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன். சரிங்க சார், சூப்பர், நன்றி. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. சாரிய மாஸ்க் போட்டிருக்காரு, அவர் மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டாங்களா சார்? அப்படியா? அவர் மாஸ்க் கழட்டி பாருங்க, அப்பவும் அப்படிதான் இருக்கும், ஆசிட் ஊத்துற மாதிரி. என்னப்பா இது கொடுமை! இது அவார்டு வர்றதுக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் இவனெல்லாம் ஒரு நடிகனா? காலத்தின் கட்டம் எப்படி மாற்றியது! நல்ல காலம் அவன் மூத்தை அழகாக மாற்றவில்லை, இவன் இப்படி இருந்தால் தான் இவன் வாழ்க்கை இப்படி இருக்கும். ஓகே சார், உங்ககிட்ட ஒரே ஒரு முகத்தை பார்க்க பிடிக்கவில்லை. ஆமா, என்ன கொடுமை இது, என்ன விஷயம்? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு பாட்டு பாடிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். பாடலா? நானா? ஆமா சார். சதாலில மலையிலே அலைகிறேனே. அடுத்து நம்ம பார்க்க போற கேட்டகரி என்னன்னா பெஸ்ட் எமோஷனல் அவார்ட்ஸ். த நாமினீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் நாமினீஸ் ஆர் பாக்கியராஜ் ஃபார் மூந்தானே முடிச்சு. தங்கச்சி, உனக்கு 10 வயசு இருக்கும், அப்புன்னு குச்சி ஐஸ் கேட்ட, ஐஸை நான் சாப்பிட்டு குச்சியை உனக்கு கொடுத்தேன், அப்புன்னு என்ன குச்சாலே வச்சு சும்மா குத்து குத்து குத்துனேன், அதை கூட பொறுத்துட்டேன். உனக்கு 15 வயசு இருக்கும், அப்போ நீ பஞ்சு முட்டையை கேட்ட, முட்டையை நான் சாப்பிட்டு பஞ்சியை உனக்கு கொடுத்தேன், அதுக்கு நீ நெஞ்சு மல்லியே எட்டி எட்டி உதச்ச, அதையும் பொறுத்துக்கிட்டேன். உனக்கு 25 வயசு இருக்கும், எப்பா என்ன அது கூட நிறுத்திட்டீங்க, டைலாக் நிறைய இருக்குப்பா. போதும் போதும். The second nominees are Gajendra for Chota Gounda. Atta, பொழுது சாயிறதுக்குள்ள நான் வரலனா வெள்ளப்பானையில் இருக்க சாத்துக்குடி ஜூஸை நீ குடி, வந்துட்டேன்னா கருப்பு பானையில் இருக்க லெமன் ஜூஸை நான் குடிக்கிறேன். மொத்தத்தில் சாயங்காலம் வரலனா 2 ஜூஸுமே கெட்டு போயிடும் அத்தா. அத்தா அத்தா. The third nominees are Satyapriya for Bosha.
சொல்லுங்க 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 அம்மா சொல்லுங்க 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 நீங்க யாரு 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 சரியா நிறுத்துறா என்ன விசாரணையா ஆமாமா உன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துறாங்க யார் அது டேய் இது வரைக்கும் ஒரு மாட்டை இந்த பிள்ளை பாக்குற மாதிரி கூட ஒன்னு பாத்துக்க மாட்டேன்டா டேய் ஒரு நடு ரோட்ல ஒரு பொண்ணை கைய பிடிச்சி எடுத்தா பொம்பளை நானே அவளை இறங்கி வெட்டுவேண்டா அவன் ஆம்பளை அவன் என் புள்ளடா அப்பனா நீ அம்மா இந்த கேட்டகரிஸ்ல வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் மத்தியான பாபு கஜேந்திரா பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட கொட்டுன்னு கொட்டோம் பணம் உங்க வீட்டு கதவை தட்டு தட்டு இது எனக்கு கிடைச்ச அவார்டு இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்ச அவார்டுடா ஏண்டா எவ்வளவு எமோஷனலா டயலாக் பேசி இந்த அவார்டை வாங்கியிருக்கேன் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க கொஞ்சம் ஜனங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அதை தானேடா இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஓகே சார் இப்போ என்னெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவார்டுக்காக அது வேற ஒன்றும் இல்லை தம்பி விடிய காலில் 5 மணிக்கு 10 வாய்ப்பாடு 10 தடவையும் ஆத்திச்சூடி 9 தடவையும் எழுதுனடா சார் அந்த ஹோம்ஒர்க் இல்லை சார் என்ன பயிற்சி பண்ணீங்க என்ன பயிற்சியெலாம் அதை கேட்குறியா தினமும் சாயங்காலம் 6 மணிக்கு ஜிம்முக்கு போயிட்டு 10 கிலோ தம்பிள்ஸ் ஒரே கையில் தூக்குறேன்டா சார் அது கேட்கல சார் நடிப்புல என்னெல்லாம் நீங்க உங்களை மெழுகேத்திக்கிட்டீங்க அப்படி கேட்கறேன் நான் நான் எங்கடா பண்ணேன் நான் சாப்பிட்டு வீட்டில் தூங்கிட்டு தான் இருந்தேன் இவனுங்க தான் ஏதோ அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தானுங்க இவனுக்கு வேற வேலையே இல்லையே சரிங்க சார் இப்போ புது நடிகர்லாம் இருக்காங்க நீங்க என்ன உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க அது கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இப்ப இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்றேன் என்ன அப்படின்னா அதாவது பெண் நடிகர்கள்லாம் தமிழை கத்துக்குங்க தமிழில் பேசுங்க ஆண் நடிகர்கள்லாம் டூப்பு போடாம சண்டை போட கத்துக்குங்க என்னோட படத்துல பார்த்துருப்பீங்களா நீங்க பார்த்துருங்க சார் அந்த மாதிரி ஃபைட்டு போட கத்துக்குங்க அது போல தமிழ் சினிமாவில் மேலே வந்துடலாம் ஓகே சார் உங்களோட ரோல் மாடல் யாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா முன்மாதிரி சார் முன்மாதிரி இங்க வேட அப்படி தமிழ பேசிட்டு இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் தமிழ்ல பேசணும்னு சோ அம்மா திருப்பி கேட்டதே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே சார் தேங்க்யூ நீங்க இந்த அவார்ட்ஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி இந்த அவார்டை வாங்கினதுல ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்காக நான் வாங்கியிருக்கேன் வரட்டுமா இந்த வருஷம் அஜித் அவார்டை பார்த்தோம் அடுத்த வருஷம் சூர்யா அவார்டை பாக்குற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிபி நாத்தின் டூப்பு ஒரே புகழ் ஒரே பெயர் ஒரே விருது அதுதான் அஜித் அவார்ட்